இவர் தனது 6 வயதில் சிலம்பம் கற்க தொடங்கியவர். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களால் அடையாளம் காணப்பட்டு திரைத்துறையில் சண்டை பயிற்சியாளராய் அறிமுகமாகி 1000-க்கும் மேற்பட்ட படங்களில் பணியாற்றியவர். பல விருதுகளை வென்றவர். தான் பங்கேற்கும் மேடைகளில் தமிழன் வென்றே தீருவான் என்று ஓங்கி ஒழிப்பவர் கில்டு தலைவர் ஜாக்வார் தங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி தோழர்களுக்கும், இன்டர்நெட் இணையவர்களுக்கும், என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் வணக்கம். ஒரு ஒன்று அந்த நீ இதுலேயே நினைக்காதீங்க சார், அதில் நான் அதில் தெரியாது. அவங்க கை தட்டாங்களா, அதனால் சொல்லிட்டேன். கடாட்சம், இந்த தயாரிப்பாளருக்கு நல்ல கடாட்சம் கொடுக்கணும், இந்த ஹீரோவுக்கு நல்ல கடாட்சம் கொடுக்கணும், இந்த ஹீரோயினுக்கு நல்ல கடாட்சம் கொடுக்கணும், இந்த பத்திரிகையாளர் அத்தனை பேரும் இந்த படத்துக்கு நிறையா கடாட்சம் கொடுக்கணும், மக்கள் அனைவரும் இந்த படத்தை நல்லபடியாக பார்த்து நல்ல செல்வ கடாட்சம் கொடுக்கணும்னு முதல்ல இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு, தயாரிப்பாளர் மேடம் வந்து சொன்னாங்க ஹீரோயின்கிட்ட போட்டோ எடுக்கணும்னு, டைரக்டர் சார் சொன்னார். இப்போவும் அவங்க ஹீரோயின் மாதிரி தான் இருக்காங்க. அடுத்த படத்தில் ஹீரோயினை போட்டு ஒரு படம் எடுக்கலாம், அந்த மாதிரி இருக்காங்க. உண்மையிலே நல்ல ஒரு சின்ன படம், அழகான படமா, அற்புதமான படமா, மிக அற்புதமாக இருந்துச்சு. கேமராலாம் அவ்வளோ அழகான ஒர்க்கு, எடிட்டிங்கு, டான்ஸ் மாஸ்டரு, டான்ஸு இவர் பிரமாதமாக பண்ணியிருந்தார். இந்த படம் வெற்றிக்கு ஒரு ட்ரெய்லரே போதும். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுல மாற்றுக்கருத்து யாருக்குமே இருக்காது, நிச்சயமாக வெற்றி பெறணும். சின்ன படம் தான் எடுக்காதீங்கன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. சின்ன படத்தில் இருந்து தான் எல்லாருமே பெரிய படம் எடுத்தாங்க. யாருமே வந்து முதல்ல ஒன்று போட்டக்கப்போ தான் ரெண்டு போட முடியும், முதல்ல 100-லேருந்து வர முடியாது. அதனால் இதுவும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், அதில் யாருக்கு மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அதே மாதிரி வந்து டைரக்டர் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும், ஒரு பத்திரிகை நண்பராக. இன்றைக்கி வந்து ஒரு இயக்குனராக இருக்கார், அவருக்கு உண்மையில் கைத்தட்டலாம். ரொம்ப நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இயக்குனர் வந்து சின்ன பையனாக இருக்கார், ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்காரு. அவங்க குடும்பத்திலலாம் வந்திருக்காங்க. அவங்கள பாக்யராஜ் சார், ஆர் உதயகுமார் சார், பேரரசு சார்லாம் ஒரு சால்வை போட்டு வரவேற்கணும்னு அவங்க ரெண்டு பேரும் கூப்பிடுவாங்க. ஒய்ஃபு கூட வந்தீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, கூப்பிடுங்க. வரட்டும் வரட்டும், நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அவங்கள வர சொல்லுங்கள். ஆ, நீங்கள் எங்கே இருந்தாலும் வாங்க. தோ வந்துட்டாங்க, நீங்கள் சொல்கிற பார்த்தீங்க தஞ்சாவூரில் இருக்காங்கன்னு வந்துச்சு. தோ வருங்க, திரும்பி பார்க்கல வந்துட்டாங்க, வருங்க வாங்க. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம், ஏன்னா அவங்க இவ்வளோ காலம் இது பண்ணி வாங்கம்மா. உண்மையிலுமே ரொம்ப நன்றி சார். ஏன்னா ஒரு படைப்பாளர் வரத்துக்கு வந்து அவங்க குடும்பம் தான் பக்க பலமாக இருக்காங்க. ஸோ அது அதுக்காக அவங்களோட குடும்பத்தை நம்ம அந்த நேரத்தில் கௌரவப்படுத்துறது உண்மையிலுமே ஒரு மகிழ்ச்சியான தருணம். அவங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு உந்துதலையும் ஒரு ஆனந்தத்தையும் கொடுக்கும். உங்களோட கரகோஷம் இன்னும் கொஞ்சம் இருந்தால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லை, எல்லாருக்கும் ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கும், ஒரு கைத்தட்டு தட்டுங்களேன். இந்த இயக்குநருக்கும் இந்த கம்பெனிக்கும் ஒரு கைத்தட்டு தட்டுங்க. அப்புறம் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஹீரோ வந்து சொன்னார், ரொம்ப காலில் அடிபட்டு எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட அப்படின்னு. எந்த கால் சார் அடிபடுச்சு? ரைட் லெக்கா? இல்லை, நான் இதை ஏன் கேட்டேன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ரைட் லெக்கில் அடித்தப்போ தான் அவர் பெரிய ஹீரோ ஆனார். அது மாதிரி உங்களுக்கு ரைட்டில் அடிபட்டுருக்கல, அதனால் கேட்டேன். இது வேணால் படித்து பாருங்கள், வாழ்க்கை வரலாறு படித்து பாருங்கள், தெரியும். ஆனால் நீங்கள் நல்ல மனிதர் சார், நான் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது, நல்ல மனிதர், பண்பானவர், பாசமானவர், மிக அற்புதமாக டான்ஸ் ஆடிருக்கீங்க. நான் வந்து நான் முதல்ல நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரும்போது யாரோ நினச்சேன், எங்கோ டான்ஸை பார்க்கும்போது நான் மிரண்டு போயிட்டேன், அவ்வளோ அழகாக ஆடிருக்கீங்க, பெருசாக வரீங்க. அதே மாதிரி ஹீரோயினும் அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அவங்களும் வந்து காரைக்குடி வந்திருக்காங்க, பரமக்குடி, சாரி காரைக்குடியும் பரமக்குடியும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், பரமக்குடி, அவர் மாதிரியே வாங்க, பெரிய ஆளாம், வாழ்த்துக்கள். அதே மாதிரி நம்ம தயாரிப்பாளர் ரமேஷ் சார், அவங்க பசங்களும் அதில் கொஞ்சம் நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு கைத்தட்டல் போடுங்க. அடுத்த ஹீரோ அவங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எழுந்திருக்கீங்க தம்பி,
அவங்கள நல்ல டான்சர் சோ அந்த மேடையில அவங்களும் அறிமுகப்படுத்த ரொம்ப சந்தோஷம் அப்புறம் இசையமைப்பாளர் இசையமைப்பாளர் வந்து ஒரு ஹீரோ மாதிரியே இருக்காரு அவரு மூணு சாங் போட்டு ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு சார் நிச்சயமா பெரிய ஆள் வருவீங்க சார் நிச்சயமா உங்களை பாக்கியலட்சுமி எல்லாமே பாராட்ட போறோம் பெரிய ஆள் வருவீங்க சார் அது மாதிரி சாமிஜி ஏன்னா ஒரு சாமிஜின்னு அவர் வந்து வாழ்த்தும் போது எல்லாருக்கும் அந்த சக்தி கிடைக்கும் அந்த சக்தி நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நிச்சயமாக நன்றி சாமி சாமிஜி வணக்கம் அப்புறம் பாக்யராஜ் சார் வந்து இன்றைக்கி வந்து திரையுலகத்தில் வந்து ஒரு சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி மாபெரும் கலைஞர் நம்ம சாதாரண ஆள்லாம் கிடையாது அவர் வந்து பாராட்டினார்னாலே அது மிகப்பெரிய வெற்றி படம் அப்படி அது மாதிரி ஆர்வி உதயகுமார் இன்றைக்கி வந்து ஆர்வி உதயகுமார்லாம் ஒரு 200 வருஷம் 1000 வருஷம் கழித்தாலும் அவரை பற்றி பேர் சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு இயக்குனர் அவர் அது மாதிரி பேரரசு சார் வந்து பார்த்திங்கன்னா ஊர் பேர் சொன்னாலே அவர் பேர் தெரியும் ஞாபகம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய டைரக்டர் மிகப்பெரிய நல்ல மனிதர் எல்லாம் உள்ள இவங்கெல்லாம் வாழ்த்த போது நிச்சயமாக அந்த படம் இருக்கும் அதே மாதிரி எங்கள் அண்ணன் விஜய் முரளி அண்ணன் சாந்தமாக இருப்பார் 20 படங்கிட்ட ப்ரொடியூசர் பண்ணியிருக்காரு சங்க தலைவராக இருக்கார் இன்றைக்கி வந்து கில்டில் ஒரு கில்டு ஒருவேளை கில்டுக்கு வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கார் எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி பொறுப்பில் இருக்கார் அவருக்கும் வாழ்த்துக்கள் அப்புறம் சொன்னாங்க சித்தார்த்து வந்து கர்நாடகாவில் வந்து இதை தடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க அதை வன்மையாக நம்ம கண்டிப்போம் அது மட்டும் இல்லை நம்ம தமிழக முதல்வர் 8 கோடி மக்களுக்கு முதலமைச்சர் அவர் படத்தை மாலை போட்டு காரியம் செஞ்ச மாதிரி அந்த கன்னட வெறியன்களை எதிர்ப்போம் தமிழராக இருந்தால் அத்தனை பேரை குரல் கொடுப்போம் நம்ம முதல்வர் நம்ம முதலமைச்சரை எவன் தொட்டாலும் சரி திருப்பி அடிப்போம் நம்ம இது வந்து எச்சரிக்கையில் சரியானவனுக்கு சவால்னு தான் சொல்கிறேன் உங்கள் ஊரில் வந்து அது மாதிரி பண்ணுறிய எங்கள் எல்லைக்குள்ளே வந்து பண்ணு பார்ப்போம் எங்கள் எல்லைக்குள்ளே உனக்கு தைரியம் தான் பண்ணு அதே மாதிரி காங்கிரஸ் ஆட்சி அங்கே நடக்குது அது கூட்டணி கட்சியாக இருக்குது இது வரைக்கும் அவங்களை அரெஸ்ட் பண்ணாது உங்கள் அராஜகத்தையும் தமிழக முதல்வர் மேலே இருக்க வன்மத்தையும் உங்களுக்கு காமிக்குதுன்னு நினைக்கிறேன்னா நாங்கள் வந்து கொதித்து எழிஞ்சோம்னா இன்றைக்கி உலகத்தை இன்றைக்கி இந்தியாவில் சுதந்திரம் வாங்கினதுக்கு முத முத போராடினவன் தமிழன் அப்போ எங்கடா போயிருந்தீங்க நீங்கள் இன்றைக்கி தண்ணி பிரச்சனைக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஆடுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு போங்கடா எங்கள் முதலமைச்சர் என்னடா பண்ணுவார் எங்கள் முதலமைச்சரை போய் உனக்கு ஆண்மை இருந்தால் தைரியமாக தான் எங்கள் ஊருக்கு வாங்க பண்ணி பாருங்கள் திருப்பி போகிறீங்களா பார்ப்போம் அதை நம்ம வன்மையாக கண்டிப்போம் உங்கள் கரகோஷத்தோட தமிழக முதல்வரை தொட்டவே எவராக இருந்தாலும் சரி அவனை நம்ம அடிப்போம் தப்பே கிடையாது ஏன் முதல்வர் உன் நம்ம முதல்வர் எந்த கட்சி வேணாலும் இருக்கலாம் எந்த இது வேணாலும் நம்ம இருக்கலாம் ஆனால் நம்ம முதல்வர் பேரரசர் எப்பவுமே சொல்வார் கட்சி பெருசு இல்லை நமக்கு நம்ம உரிமை முக்கியம்னு சொல்லுவார் அந்த மாதிரி அந்த உரிமைக்காக நான் சொல்கிறேன் எவன் தொட்டு தான் சரி அவன் சரியான நிரந்தரமான அவன் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்க பட்சத்தில் அவங்க மேலே சரியான ஆக்ஷன் எடுக்கணும் இல்லைன்னா மத்திய கவர்மெண்ட்டாவது அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்போ யார் வேணாலும் யாரை வேணாலும் இது மாதிரி பண்ணலாமா எவ்வளோ தப்பான விஷயம் அது பண்ணியிருக்காங்க அதுவே அவன்மையாக கண்டிக்கிறோம் அதே மாதிரி இந்த படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெறணும் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி அம்மாவை வணங்குங்க தாயை வணங்கினவன் என்றைக்கும் தரையில் விழுந்ததில்லை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னது தாயை வணங்குங்க தந்தையை வணங்குங்க உலகத்திலே அவங்க தான் கடவுள் நண்பர்கள் எல்லாமே இருக்கலாம் ஆனால் கடவுளுங்கிறது ஒரே ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அம்மா அப்பா அந்த அம்மா வணங்குங்க அதே மாதிரி உலகத்தில் மூத்த மொழி என் தாய்மொழி தமிழ் மொழி அந்த தமிழுக்கு நிகரான மொழி எந்த ஊர்லேயும் எவங்கிட்டையும் கிடையாது இன்றைக்கி சித்த மருத்துவம் சரி எதாக இருந்தாலும் சரி இன்றைக்கி சந்திர மண்டலம் போகிறோம் சூரிய மண்டலம் போகிறோம் எங்கே போனாலும் சரி சூரிய மண்டலத்துக்கு அப்புறம் என்ன உலகம்னு கண்டுபிடிச்சது நம்ம தமிழன் அவர் மாதிரி சித்தர்கள் இதை யாருமே கண்டுபிடிச்சதில்லை கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சூரிய கிரகத்துக்கு குதிரையை அமுச்சு விட்ருக்காங்க மரக்குதிரையை அனுப்பிச்சு விட்ருக்காங்க தமிழன் சூரிய கிரகத்துக்கு அந்த பக்கம் இருக்குது இல்லையா கீழ் 7 உலகம் மேலே 7 உலகம் அந்த 7 உலகத்தை கணித்தது தமிழன் இந்த மாதத்தில் மழை வரும் இந்த மாதத்தில் வெயில் வரும் இந்த மாதத்தில் அமாவாசை வரும் இந்த டைமில் இந்த மாதிரி பௌர்ணமி வரும் அத்தனையும் கணித்து சொன்னவன் தமிழன் வந்து இன்ஜினியர் படிக்க வேண்டாம் அவன் படித்த படிப்புக்கு இந்த தமிழ் மொழிக்கு நிகர் எந்த மொழியும் இல்லை அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்க தமிழன் வென்றே தீர்வான் நன்றி ஜெய்ஹிந்த்